இந்த படத்தில் வந்து ஹீரோயினே இல்லாமல் கதை பண்ணிருக்கீங்களா, இல்லை ஹீரோயினே கதைக்கு தேவையில்லைன்னு படம் பண்ணிருக்கீங்களா? இல்லை, ராமராஜன் சாருக்கு இந்த படத்தில் ரெண்டு ஜோடி இருக்காங்க, ஒரு ஜோடி ராதா ரவி, இன்னொரு ஜோடி எம்எஸ் பாஸ்கரன். ஐயாவோட ஐந்து விரல்களுமே சரஸ்வதி தான். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் கிடையாது, இந்து இருப்பாங்க முஸ்லீம் இருப்பாங்க, அவ்வளோதான். மதங்களை தாண்டிய அன்பு மனிதம் அப்படிங்கிறது இந்த படம் போட்டுரும். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமானியன் படத்துக்கு வந்து இளையராஜா வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க, இதுக்கு வந்து இசை பெருசா இல்லை வரிகள் பெருசா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இது வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஒரு கேள்விங்கிறதுனால நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. ஐயாவே தன்னுடைய ஒரு பழைய இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலி எஸ்பிபி சார்கிட்ட சொல்லியிருக்காங்க இதை, என்னென்னா கண்ணதாசன் சாரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவாராம் வந்து, ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோன்னா சாமானியன் பட இயக்குனர் திரு ராகேஷ் சார் அவர்கள் தான் பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் பாலா. நல்லா இருக்கீங்களா? சூப்பர். இந்த சாமானியன் படம் எப்படி உருவாச்சு சார்? சாமானியன் நெக்ஸ்ட் படம் பண்ணணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கான ஒரு கதை நமக்கு அடாப்ட் ஆகி வந்தது, அந்த கதைக்கு ஒரு நல்ல திரைக்கதை எல்லாம் பண்ணி அந்த திரைக்கதைக்கு யார் நல்லா மேட்ச் ஆவாங்க அப்படின்னு பார்த்து, அப்புறம் அதில் ராமராஜன் சார் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும்னு எல்லாம் ஒரு ஐடியா பண்ணி அதுக்கு ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் வந்து ராமராஜன் சார், எம்எஸ் பாஸ்கர் சார், அதுக்கப்புறம் ராதா ரவி சார், இந்த மூன்று பேரை இணைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி சவாலாக இருந்தது? இல்லை, என்னென்னா சிட்டியே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு செயலை செய்யணும், ஆனால் செய்கிறவங்க செஞ்சால் தான் திரும்பி பார்ப்பாங்க, செஞ்சவங்களும் வந்து எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது மக்களும் கன்வின்ஸ் ஆகணும். அப்போ ஒரு பெரிய அனுபவமான ஒரு மூன்று பேர் தேவைப்பட்டுச்சு. அவங்க அறிவுலையும் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், அவங்கள பார்க்கும்போது நம்புகிற மாதிரி இருக்கணும், அவங்களோட சாதனைகள் கேட்ட மாதிரி இருக்கணும், அவங்க சொன்னால் ஒரு விஷயத்த மக்கள் நம்பணும். இத்தனை ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இந்த மூணு பேரும் ஒரு ஆகச்சிறந்த நடிகர்கள், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. என்ன சொல்கிறது, சிவாஜி சார் இல்லையேங்கிற கவலையை வந்து ராதா ரவி சார், எம்எஸ் பாஸ்கர் சார், தம்பிராமையா சார் மாதிரி ஆட்கள்லாம் அப்பப்போ நமக்கு அவங்க தான் அந்த தாகத்தையே தணிக்கிறாங்க இல்லையா, அதான் உண்மை. ஆமாம். அதனால் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ராமராஜன் சார் கூட இன்னொரு ரெண்டு பில்லர் தேவைப்பட்டது, அது இந்த பக்கம் ராதா ரவி சாரும் இங்கிட்ட எம்எஸ் பாஸ்கர் சாரையும் வச்சு ஒரு பக்காவாக செட் பண்ணது தான். அதுக்கு கால் சீட்டு கொஞ்சம், எம்எஸ் பாஸ்கர் சார் ரொம்ப பிஸி, ராதா ரவி சார் ஆல்சோ பிஸி, ஸோ இப்படி இருக்கும்போது இந்த என்ன சொல்கிறது காம்பினேஷன் டேட்டுக்கு தான் கொஞ்சம் சிரமமாயிருச்சு. மற்றபடி மூணு பேரை இணைச்சது வந்து அந்த சிரமங்களை தாண்டி, ஐ மீன் படத்தோட டாஸ்க்கு தானே. ஸ்க்ரீன் பிளேவாக படம் ஓடும்போது படம் இன்றைக்கி வந்திருக்கு அவுட்புட்டை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ இருக்கிற படங்கள்லாம் வந்து கஞ்சா போதை, இது இளைஞர்களை வந்து பாதிக்குதா இல்லை ஊக்குவிக்குதா? இல்லை, என்னென்னா இவ்வளோ இருக்கு உள்ளே இருக்குதுன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னனால தான் அந்த மாதிரி படங்கள் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இடையிலே மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு அந்த மாதிரி படங்களும் ரொம்ப, அதை பற்றி சம்மந்தமே இல்லாத நல்ல திரைக்கதையில் உள்ள படங்களும் சூப்பராக ஓடிட்டு தான் இருக்குது. சாமானியெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே ட்ரக்ஸு சம்மந்தமாலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதில் வந்து ஒரு நல்ல ஒரு சோசியல் என்டர்டெய்னராக ஒரு அருமையான ஒரு மெசேஜ் வச்சு எல்லோரும் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் பிடிக்கிற மாதிரி, யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே கனெக்ட் ஆகிற மாதிரி, படம் பார்த்துட்டு வர ஒவ்வொருத்தவங்களும் ஃபீல் குட்டாக நினைக்கிற மாதிரி தான் ஒரு திரைக்கதை பண்ணியிருக்கோம். எங்கள் படத்தில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. சூப்பர் 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 சார். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஹீரோயினே இல்லாமல் கதை பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஹீரோயினே கதைக்கு தேவையில்லைன்னு படம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ராமராஜன் சாருக்கு இந்த படத்தில் ரெண்டு ஜோடி இருக்காங்க, ஒரு ஜோடி ராதா ரவி, இன்னொரு ஜோடி எம்எஸ் பாஸ்கர், அது அவரே சொல்லிட்டாரு. என்னென்னா பர்பஸாக அவருக்கு ஜோடி வேண்டான்னு நம்ம எதுவும் மறைக்கிறது இல்லை, இதை தெரிஞ்சிச்சுன்னா சண்டைக்கு வந்துடுவார் சார், ஏன்டா அப்போ எனக்கு வந்து வேணுக்குன்னே எல்லாம் என்னட்ட மறைச்சிட்டிங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எதுவும் நம்ம மறைக்கிறது இல்லை. திரைக்கதை போன வேகத்துக்கு வந்து கூட ஒரு பேர் தேவைப்படலை. ஸோ அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த மாதிரி வேறு எவ்வளோ படங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கு இல்லையா, அந்த வகையில் வந்து சாமானியனும் ரொம்ப ரசிக்கும்படியாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற இளைஞர்கள் ஏற்ற மாதிரி படம் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஓல்டு செட்டப் ட்ரெண்ட் செட்டப்லேயே ராமராஜன் சாருக்கு ஏற்ற மாதிரி படம் பண்ணியிருக்கீங்களா? அருமையான கேள்வி. நேற்று இருக்கிறவங்களுக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கும் நாளைக்கு இருக்கிறவங்களுக்கும், அதாவது எல்லா ஜென்ரேஷனுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி, ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படமாக இது இருக்கும். அதுவும் சொல்லப்போனால் இன்றைக்கி உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவே கனெக்ட் ஆகும், ஏன்னா எல்லாருமே அவ்வளோ பெரிய ஒரு சூழலில் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க, படம் பார்க்கும்போது ரிலீஃபாக இருக்கும், இந்த படம் பார்க்குறவங்க இதுலேருந்து தப்பிச்சுக்குவாங்க அடுத்து. ஸோ அப்படி ஒரு இதாக இருக்குது. ஸோ பக்கா ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிமாக தான் கொண்டு வந்திருக்கு. ராமராஜன் சாரை நாங்கள் இந்த ட்ரெண்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். சூப்பர். ராமராஜன் சாருக்கும் இளையராஜா சாருக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் இருக்குது, அது வந்து பாட்டால ஹிட் ஆச்சா
இல்லை ராமராஜ சார் ஆகிட்டாச்சான்னு ஒரு தாக்கம் இருக்குது, அதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, உங்களுக்கு சார் ராமராஜன் சாரை கொண்டு வந்து கடை கோடி ரசிகன் வரைக்கும் சேர்த்தது வந்து இசைஞானியுடைய பாடல்கள், அதுக்கு மிக முக்கியமான காரணம். அப்புறம் அவர் சூஸ் டைரக்டர்ஸ் கதை எல்லாமே அதுக்கு ஆஸ்பெக்ட் இருக்குது, பட் பாட்டு தான் அவரை கொண்டு போய் சேர்த்து. இப்போயும் ராமராஜன் சார் இளையராஜா சார் காம்போ ஆஃப் சாங்ஸ்ன்னு போட்டால் ஓடிக்கிட்டே இருக்கும், அவ்வளோ சூப்பர் ஹிட் சாங்ஸ் இருக்கு இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டு பேரையும் இணைக்கிறது எப்படின்னா, ஒரு கதை திரைக்கதைன்னு அமைஞ்சதுக்கப்புறமா யார் பண்ணால் நல்லாயிருக்கும் மியூசிக் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசரோட டிஸ்கஸ் பண்ணும்போது சார் வந்து இந்த ரெண்டு பேர் காம்போவை கேட்டு தானே நம்மளாம் வளர்ந்தோம், அப்போ அதே காம்போவை திரும்ப செட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னோடனே ராமராஜன் சார் போயிட்டு இந்த விஷயத்த சொன்னோம், இசைஞானியா பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். உடனே கங்கைமன் சாருக்கு ஒரு ஃபோன் போட்டு, அது பெரிய பிராப்தம், நானே 23 வருஷம் ஆச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து, அண்ணனால தான் இன்றைக்கி வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு ரொம்ப அந்த ஒரு விசுவாசமாக சொன்னாங்க. அதுக்கப்புறமா கங்கைமன் சார் மீட்டிங் ரெடி பண்ணார், அப்புறம் நேரில் போய் தான் இசைஞானியாவை பார்த்து அது ப்ராஜெக்ட் ஆணுச்சு. நீங்களே வந்து இளையராஜாவோட ஒரு தீவிர ஃபேன் சொல்லியிருக்கீங்க, உங்கள் படத்தில் அவரை இசையமைக்கிறதுக்கு எந்த மாதிரி அனுபவமாக இருந்தது உங்களுக்கு? இல்லை, கதை சொல்லணும் அப்படின்ட்டு அதாவது கதை கன்ஃபார்ம் ஆகி படம் ஒரு வாரம் ஷூட்டே போயிடுச்சு. இப்போ இசைஞானியாட்ட கதை சொல்லணும்னா நல்லா தெரிஞ்ச கதையவே ரொம்ப நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனு. ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஐயா முன்னாடி சூப்பராக சொல்லணுன்ட்டு விடிஞ்சு போய் நிற்கிறோம், நின்னவுடனே கதையெல்லாம் சொல்ல வேண்டாம் நீ போய் படத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டார் சார். சொன்னோடனே சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு சாங்கு கம்போஸ் பண்ணி வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன். சரி ஷூட்டு முடிச்சுட்டு அதை பற்றி பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாண்டேஜஸ்க்கான ஒரு சின்ன சூழல் இருந்தது. படத்தில் சாங் கிடையாது, ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, கதை சொல்லும் போது கொடுக்குறாங்களான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். பிஃபோராக அது தராதனால நான் டைரெக்டாக ஷூட் போயிட்டேன். ஷூட் போயிட்டு காப்பியாக பார்த்ததுக்கப்புறமா வந்து சார் ரொம்ப ஹாப்பியாகி தான் ரீரெக்கார்டிங் பண்ணாங்க. அது ஒரு பெரிய மேஜிக்கல். அது பண்ணிகிட்டு இருக்கும்போதே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சேன். கூடையே ஒரு 11 டேஸ் கூடையே இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம், ஐயாவோட 5 விரல்களுமே சரஸ்வதி தான். அந்த ஒரு மேஜிக் நடந்ததை நான் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க ஐயா கிட்ட இசைஞானியாவோட வேலை பார்த்ததுல, அந்த வரிசையில் சேர்ந்தது எனக்கு ஒரு பெரிய பிராப்தம், பெரிய கிஃப்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு சாங்கு வந்து ராமராஜனுக்கு ஷூட் பண்ணி இந்த இடத்துல நீ வைவோம், படத்தில் பாட்டு இருக்குது, சுச்சுவேஷன் நல்லா கவுனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் கொடுத்தாங்க, ஷூட் பண்ணி கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணேன் நான். அது பெரிய பலமாக வந்திருக்கு. ஸோ இசையானையாட்ட சேர்ந்தது வந்து ஹாப்பியான ஒரு விஷயம் தான், பெரிய கிஃப்ட்னே சொல்லிட்டு பெரிய கிஃப்ட். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஒரு போஸ்டரில் இந்த மாதிரி ஒரு இது இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, அது ரம்ஜானுக்காக வந்து இதில் ராதாரவி சாருங்க வந்து ஒரு இஸ்லாம் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல ஒரு கேரக்டர். ரம்ஜானுக்காக அந்த ஆடு கொடுத்துருந்தோம், வந்து நமாஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தோம். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் கிடையாது, இந்து இருப்பாங்க முஸ்லீம் இருப்பாங்க அவ்வளோதான். மதங்களை தாண்டிய அன்பு மனிதம் அப்படிங்கிறது இந்த படம் போட்டுரும், அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். இதில் அதை வலியுறுத்துகிற மாதிரி தான் இருக்கும், அதில் எந்த ஒரு கான்ட்ராவசியமோ நாங்கள் வைக்கலை. ஸோ அந்த மாதிரி நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. ஸோ எம்மதமும் சம்மதங்கிற மாதிரி தான் இதை திரைக்கதை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ராமராஜ சார் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டராக இருந்து ஆக்டர் ஆனவர், கண்டிப்பாக உங்களுக்கு செட்டில் எந்த மாதிரி ஏதாவது தொல்லலாக இருந்து கொடுத்தாங்களா அவங்க? சார் பார்த்துங்க சார் எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்கன்னு. சார் வந்து என்னென்னா சில டயலாக்ஸில் சில இம்ப்ரோவைசேஷன் சொல்லுவாங்க, அது நிஜமாக சூப்பராக இருக்கும். அது அது இப்படி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அப்படி கேட்கல, இல்லை இல்லை என்னன்னா ஒரு டைரக்டர் டெக்னிக்கலாம் இல்லை, டைரக்டராக இல்லாமல் நார்மலாகவே என்ன சொல்கிறது, டைரக்டாக ஆர்டிஸ்டாக இருக்கவங்களே சில இன்புட்டுங்கிறது டைரக்டர்கிட்ட ஒன்று சொல்லுவோம், எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கணும், இல்லைனா ஹாப்பி சார் உங்கள் இதே வச்சுருங்கன்பாங்கல்ல. அந்த மாதிரி நான் எல்லாருக்குமே ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன், நான் சொன்னதை மட்டுமே கேட்டு பண்ணுற ஆர்டிஸ்ட்டும் நிறையா இருக்காங்க. சில பேர் சில விஷயங்கள் தோணும் போது கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஈகோ பார்க்காம எடுத்துக்கிறது நல்லது தானே, இது வைக்க மாட்டேன். ஏன்னா அவர் வந்து லெஜண்ட், எவ்வளோ பெரிய ஒரு 45 படம் ஹீரோ, 13 படம் டைரக்டர், எத்தனையோ படம் டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் ஓனர், அவர் ஒரு என்ன சகலகலா வல்லவன் மாதிரி தான் ராமராஜன் சாரும். அப்படி இருக்கும்பொழுது அவரோட அனுபவங்களை சொல்லும்போது அதில் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறது தானே நமக்கு முறை. அது ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் நான் சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டேன். நான் அதை டார்ச்சராக அந்த மாதிரிலாம் நினைக்கல, ரொம்ப பாசிட்டிவிட்டியாக எடுத்துக்கிட்டேன், ஹாப்பியாக எடுத்துக்கிட்டேன். அதை பொதுவாக வந்து ராமராஜன் சார் வந்து கிராமத்தில் தான் நடிச்சிருப்பார், இதில் கண்ணு கொடுத்துருக்கீங்க அவர்கிட்ட, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, கன்று வந்து என்னென்னா கதைக்கு தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி நிறைய படங்கள் கன்று கலாச்சாரத்தோடு வந்துக்கிட்டு இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து அது கதைக்கு தேவைப்பட்டனால தான் அதை கொடுத்தமே தவிர கதைக்கு வெளியில் நாங்கள் கன்னை கொடுக்கல அவருக்கு. ஸோ வந்து இதுலேயுமே வந்து என்ன சொல்கிறது, மக்களை வந்து கவரக்கூடிய ஒரு ராஜனாக தான் இருப்பார் இதுலேயுமே. ஸோ அப்படி இருக்கும்போது கன்று கதைக்கு தேவைப்பட்டுச்சு, ஆனால் அது த்ரோட்டாக வந்து துப்பாக்கி தூக்கிட்டே தெரிகிற படமா அப்படின்னா அந்த மாதிரி படம் கிடையாது. இது ஒரு சென்டிமெண்ட்டு ஃபேமிலி அப்படின்னு இருக்கிற ஒரு படம் தான். சில இடங்களில் நமக்கு துப்பாக்கி தேவைப்படுது, அதை கொடுத்துருக்கோம் கையில். மக்கள் நாயகன் ராமராஜன் வச்சு இயக்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரி
ஃபீல் பண்ணுறீங்க? ஐயோ, ரொம்ப பிராப்தம். எனக்கு விஜயகாந்த் சாரும் ராமராஜன் சாரோடலாம் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா அவ்வளோ பெரிய சிறந்த மனிதர்கள் இல்லையா, அது விஜயகாந்த் சாரோட அமையலை, ராமராஜன் சாரோடையாவது அமைஞ்சது. அது எனக்கு உண்மையிலே கடவுள் கொடுத்த பிராப்தம். இந்த மாதிரி நல்ல மனிதர்களோட வேலை செஞ்சது வந்து, ஏன்னா இவங்கள்ட்டலாம் வந்து நீங்கள் நன்றி விசுவாசம், அந்த 80s 90s சினிமாவில் இருந்த அந்த ஒரு மரியாதை கொடுக்கறது இருக்குல்ல, நம்ம வந்தாலே சார் வந்து டக்கு டக்குன்னு எந்திரிச்சிருவார், ஐயோ சார் நான் அப்புறம் அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிருவேன், சார் நம்மளை எதுவும் கிண்டல் பண்ணுறாரா என்ன ஏதுன்னு சொல்லி, அவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு மனிதர் அவர். அவர்கிட்ட நம்மளாம் அவங்கள பார்த்து நம்ம நிறைய கற்றுக்கணும். அவ்வளோ நல்ல மனிதர்கள், மரியாதை ஒழுக்கம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து, அவ்வளோ ஒரு சிறப்பான மனிதர் அவர். ஸோ அதெல்லாம் நம்ம அவர்கிட்டருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பாசிட்டிவாக தான் நினைக்கிறேன் அதை. அப்போ இப்போ இருக்கிற சினிமாவில் வந்து மரியாதை குறைவாக நடந்துக்கிறாங்களா ஆர்டிஸ்ட்? நல்ல அருமையான கேள்வி. அதாவது அவங்க அப்படி இருக்காங்கிறதுக்காக இப்போ உள்ளவங்க வந்து அது மாதிரி இல்லை அப்படிங்கிற சென்ஸில் இல்லை. பட் ராமராஜன் சார்ட்ட கொஞ்சம் அதிகமாகவே அந்த என்ன சொல்கிறது விசுவாசம் நன்றி, அது கே எஸ் ரவிக்குமார் சார்ட்டையுமே இருக்குது. இவர் கூப்பிட்டோடனே அவர் சார் வந்து நான் அன்றைக்கி முதல்ல நான் ஆக்ஷன் கட்டு சொன்னதே ராமராஜன் சாருக்கு தான், அவர் படம் தான் எனக்கு முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஹிட் படம் அப்படின்னாரு கே எஸ் ரவிக்குமார் சார். ஸோ அந்தளவுக்கு ஒரு சென்டிமெண்ட்டான மனிதர் இல்லையா, அந்த ஆஸ்பெக்டில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே அந்த அன்பு மரியாதையுமே இருக்குது. கே எஸ் ரவிக்குமார் சார் இப்போ கரண்ட்டில் உள்ள ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவர்கிட்டையுமே அந்த அன்பு மரியாதை எல்லாமே இருக்கும். அப்போ என்னென்னா நம்ம அதெல்லாம் அவங்கள்ட்ட எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். இப்போ கே எஸ் ரவிக்குமார் சார் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர் அவர் சார். சார் வந்து ராமராஜன் சார் மேலே இருக்க அந்த நட்புக்காக தான் ஒரு கெஸ்ட் ரோலாக தான் கேட்டிருந்தோம், அது கொஞ்சம் நல்லா த்ரோட்டாக வரும். அப்படி வந்து சார் பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு வந்து என்ன சொல்ல ஒரு பெரிய ஒரு உயிர் கொடுத்தாரு. ரெண்டு பேருக்கு ஒரு டக் ஆஃப் இருக்கும் ஒரு ஃபோன்லேயே, அதுக்கு ஒரு பெரிய மைலேஜ் கொடுத்தது கே எஸ் ரவிக்குமார் சார். ஒரே ஒரு கதை சொல்லி முடிச்சோன்னா ஒரு லேயர் மட்டும் மாற்றினார். என்ன அப்படின்னா, இதை இந்த மாதிரி நான் ஒரு கேரக்டரைசேஷனாக பண்ணிக்கிறேன், உனக்கு கதைக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதோட லிமிட் இருக்குல்ல, அதை மட்டும் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு ஒரு ஜாலியாக அதை மட்டும் கொஞ்சம் லெவல் கம்மி பண்ணிக்கிட்டேன். கம்மி பண்ணி இந்த பேட்டர்னில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி போனது தான் அது. இன்றைக்கி பார்க்கும்போது அப்ளாஸ் அடிக்கும் தேட்டரில் கே எஸ் ரவிக்குமார் சார் பெர்ஃபார்மன்ஸுக்கு, அது ரொம்ப ப்ளஸ்ஸாகவே வந்திருக்கு. இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் முக்கியமான ஆர்டிஸ்ட்லாம் யாராவது நடிச்சிருக்காங்க அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க இல்லையா, கூட வந்து ராமராஜன் சார், ராதாரவி, எம்எஸ் பாஸ்கர், கே எஸ் ரவிக்குமார் சார், அது இல்லாமல் போஸ் வெங்கட்டு, மயிம் கோபி அண்ணன் பண்ணியிருக்காரு ஒரு முக்கியமான கேரக்டர். ஓகே ஓகே. அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி டைமில் வந்து முல்லை, கோதண்டம், அருந்தாங்கி நிசா, கலக்கப்போதையார், ஆமாம், ஷியாம் பண்ணியிருக்காப்புல. அது இல்லாமல் வளரும் நடிகர்களில் ஒரு பெரிய கேஸ்டன் குரு இருக்குது. யாருன்னு பார்த்தா மாஸ் ரவி, ஜகா, கார்த்திக் சிவான் ஒரு பையன், சிவகுரு, நடராஜன், அப்புறம் வந்து ராமச்சந்திரன், தவமணி, ஆதி ராஜாராம், அப்புறம் பெரிய கெஸ்ட் ரோல் பிவட்டல் கேரக்டர் வந்து ஒரு சிட்டிசன் டைரக்டர் சரவணன் சுப்பையா சார், குட்டிப்புலி சரவண சக்தி, தீபாக்கா ஒன்று பண்ணியிருக்காங்க. முக்கியமான ரெண்டு பேரை மறந்துட்டேன். இன்றைக்கி ஹீரோயினாக பண்ணால் கூட என்னோட நட்புக்காக வந்து பண்ண அபர்நதி, ஸ்மிருதி வெங்கட், அவங்களாம் ஒரு கெஸ்ட் ரோல், ராமராஜன் சார் படம், சரி நம்ம ராகேஷ் சார் பண்ணுறாங்க, ப்ரொடியூசர் மதி சார்னு சொல்லி ஒரு நட்புக்காக வந்து பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பலம். ஒரு 36 ஆர்டிஸ்ட் இருக்காங்க பிரதர், உங்களுக்கு படத்தில் ஒரு பெரிய ஒரு மைலேஜாக இருக்கும். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமானியன் படத்துக்கு வந்து இளையராஜாயா வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க, இதுக்கு வந்து இசை பெருசா இல்லை வரிகள் பெருசா? உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இது வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஒரு கேள்விங்கிறதுனால நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. ஆனால் இதில் இசையும் ஐயா தான், வரிகளும் ஐயா தான், ஆளினால் எல்லாமே இசையணி ஐயா தான் பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் வந்து கான்ட்ராவர்சிக்கு ஒன்றும் வேலை இல்லை. அதனால் இதில் எது பெருசு அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இசைஞானி ஐயாவே தன்னுடைய ஒரு பழைய இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக எஸ்பிபி சார்கிட்ட சொல்லியிருக்காங்க இதை. என்னென்னா, கண்ணதாசன் சாரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவாராம் வந்து, வார்த்தைகளே டியூனாக தான் அந்த உலகத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கு, சந்தத்துலையும் இதுலேயுமே இசை தனியாகவும் வார்த்தை தனியாகவும் கிடையாது. உதாரணத்துக்கு, போனால் போகட்டும் போடா அப்படிங்கிறதே டியூனில் தான் இருக்குங்கிறாராங்க கண்ணதாசன் சார். நான் அப்படி எழுதி கொடுத்தா நான் போடா அப்படின்னு வருது, போனால் போகட்டும் போடா அப்படியா இருக்கு அப்படின்னு கிடையாது. அதனால் வார்த்தைக்குள்ளேயே டியூன் இருக்குது. அப்படி இருக்கும்போது டியூனாக கொடுக்கும்போது நீ அதை தான் வார்த்தையை எழுத போகிறேன், நான் ஒரு வார்த்தை கொடுத்தா நீ அதான் டியூனாக கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தான். அதனால் இது வந்து ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியானவங்க யாருமே இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க அப்படின் தான் அவரோட பல இன்டர்வியூஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் வந்து பாடல், இசை, அதை பாடின சிங்கர்ஸு, ஸோ அதை ஷூட் பண்ண இயக்குனர், அந்த லொக்கேஷன், லைட்ஸு, எல்லாத்துக்கும் பணம் போட்ட ஒரு ப்ரொடியூசர், இத்தனை பேரோட உழைப்பில் தானே ஒரு விஷயமே உருவாகுது. எல்லாருமே அதை சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். இதில் இது பெருசு அது பெருசுங்கிறதுக்கு வந்து ஒன்றும் வேலை கிடையாது. இல்லை, இப்போ இந்த கரண்ட்டை விஷயத்தில் போயிட்டு இருக்கிறதுனால தான் இந்த கொஸ்டின். இல்லை, அதுக்குமே அவர் சொல்லியிருக்காரு என்னென்னா, ஒரு டைலர்கிட்ட வந்து சட்டையை தச்சு கொண்டு வந்து கொடுத்து இதை உன் பிள்ளைக்கு போடுன்னு சொன்னால் அது எப்படி இதாகும், பிள்ளைக்கு தகுந்த மாதிரி சட்டை தை அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் டியூனுக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுத்துருங்க, உங்கள் இதை நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா நான் என்ன டியூன் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குங்கிறது. இது இசைஞானி ஐயா
எஸ்பிபி சார்கிட்ட சொன்ன விஷயத்தை தான் சொல்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ என்னன்னா, இது இது ஒரு தேவையில்லாத கேள்வி, ரெண்டுமே சேர்ந்தது தான் ஒரு தொகுப்பு அப்படிங்கிறதே, அது தான் கரெக்டான இதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் ராகேஷ் சார் மிக அருமையாக பதில் சொன்னாங்க. தேங்க்யூ, அதுக்கு ரொம்ப நன்றி. May 23 வந்து படம் திரைக்கு வர இருக்குது, மக்கள் பேராதரவு தரணும்னு ஜெம் தொலைக்காட்சி சார்பாக கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. படம் 23rd ரிலீஸ் ஆகுது, அவசியம் பாருங்கள். ப்ராமிசிங்காக சூப்பராக இருக்கும். சக்ஸஸ்க்கு அப்புறமா இன்னும் நிறைய ரகசியங்களை நான் சொல்கிறேன். தேங்க்யூ, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.